பாத்தியா? வா. என்ன? வா. பாரு. ஹல்வா எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. இல்லையே, கரெக்டா நீ இனிப்பு தானே இருக்கு. ஒரு வேளை உங்க கையால தந்ததால ரொம்ப ஸ்வீட்டா இருக்கோ என்னமோ. ரொம்ப புகழாதானது. எனக்கு அப்படியே புல்ல அரிக்குது. நான் உன்ன சொன்னா நீங்க செய்வீங்களா? என்ன இப்படி கேட்ட? நீ சொன்னதையும் சொல்லாததையும் செய்யறதுக்கு தானே நான் இருக்கேன். சொல்லு என்ன செய்யணும். இனிமே தினமும் நீங்க வீட்டுக்கு வரும்போது அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வருவீங்களா? அதுக்கு என்ன, வாங்கிட்டு வந்துட்டா போச்சு. உங்க அக்கா அண்ணி ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டாங்களே. எங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தது கூட அங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு நான் வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோ. ஏன் வாங்கிட்டு வரலன்னு கேட்பாங்களே தவிர ஏன் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப சரி, சந்தோஷம். புதுசா கல்யாணம் ஆன சின்ன சிறுசுங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? பூ மட்டும் போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? என்ன நீங்க எனக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்களும் சாப்பிடுங்க. ஆனந்தி, இந்த அல்வால ஏதோ ஒரு டெக்னிக் இருக்கு. நானா சாப்பிடும்போது டேஸ்ட் கம்மியா தெரியுது. அதே நீ ஊட்டி விட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் இனிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உன் முகம் பாக்குறதுக்கு இப்ப மலர்ந்த ரோஜா பூ மாதிரியே இருக்கு. ஆமாங்க, ரோஜா பூல தானே நீங்க என்ன இம்ப்ரெஸே பண்ணீங்க. ஐயோ, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுல வாங்கிட்டு வந்ததே மறந்துட்டேன். இந்த பூவை வச்சுக்கோ. நான் தான் வச்சு விடணுமா? புரிஞ்சுக்கிட்டா சரிதான். என்னங்க பூ வச்சு விட்டதுக்கா டயர்ட் ஆயிடுச்சு? எப்பவும் என் முகத்தை பார்த்தாதான் உற்சாகம் வருதுன்னு சொல்லுவீங்க. அதுவும் நிஜம்தான். இன்னைக்கு ஆபீஸ்ல வொர்க் லோடு ரொம்ப ஜாஸ்தி. வீட்டுக்கு வர்ற வழியில ஹெவி டிராபிக் வேற. இது எல்லாம் சேர்ந்து டயர்ட் ஆக்குனது மட்டும் இல்லாம செம்ம ஹெட்ஏக் வேற வந்துருச்சு. ஏங்க, இது வந்த உடனே சொல்லக்கூடாதான். இப்ப பாருங்க, உங்க டயர்ட் தலைவலி எல்லாத்தையும் பறந்து போக வைக்கிறேன். டயர்டுக்கும் தலைவலிக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்க போறியா? போங்க, உங்களுக்கு எப்போ கிண்டல் தான். நீங்க படுங்க, நான் கால் அமுக்குறேன். அப்படியா? நெத்திப்பொடி வைத்தியம், தலைவலி இப்ப சரியாயிடும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்களை போய் பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னமோ கதை சொன்னேன். நான் அப்ப வந்து பார்க்கும்போது சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. சண்டை போட்டிருந்தா எப்படி இப்படி சந்தோஷமா திடீர்னு மாற முடியும்? இப்ப அவங்க நடிக்கிறாங்க, ஆனா சண்டை போட்டது நடிப்பில்ல. சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்ததும் நடிப்பா என்னன்னு தெரியல. நான் கண்டிப்பா உனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். ப்ரூவ் பண்ணி காமி, அப்புறம் பார்க்கலாம். என்ன என்னாச்சு? அவங்க போயாச்சு. நல்ல வேலை, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நம்ம பேசினத தாட்சாயினி ஒட்டு கேட்டுட்டு போற மாதிரியே இருந்துச்சு.
எப்படியும் உங்க அக்காவை கூட்டிட்டு வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஒரு வழியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவங்கள ஏமாத்தியாச்சு. ஐயோ, எங்க அக்கா வந்தாலும் வந்தாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கட்டிப்பிடி வைத்தியமும் நடந்திருக்குமே. கேட்டுருச்சோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை நான் முடிச்சிட்டேன். நீ தான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. கண்ணால பாப்பதும் போய் காதால கேப்பதும் போயின்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த ஏற்பாடை உன்ன பண்ண சொன்னேன். உன் பிளான் என்னன்னு எனக்கு சுத்தமா புரியல. என் பார்வைக்கு என்னமோ ஆனந்தியும் வருணும் சந்தோஷமா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதான் நேத்தி பார்த்தோமே. அதான் சொன்னே, அவங்க நடிக்கிறாங்கன்னு. சரி, நடிக்கிறாங்கன்னா யாருக்காக நடிக்கிறாங்க? நமக்காகவா? நாம வந்து பாப்போம், அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஹே, நம்புறதுனால தான் நான் இந்த ஏற்பாடே பண்ணியிருக்கேன். இல்ல, நீ என்ன முழுசா நம்பல. நல்லா யோசிச்சு பாரு. உண்மையா அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா எதுக்கு கதவை திறந்து வச்சுட்டு கொஞ்சம் கொலாவணும்? அப்போ நாம வந்து பாக்கணும்னு தான் கதவை மூடாம திறந்து வச்சிருந்தாங்கன்னு சொல்றியா? அப்படியும் இருக்கலாம். சரி, நம்ம வீடு தானன்றதுக்காக கூட கேஷுவலா லாக் பண்ணாம விட்டுருக்கலாம்ல. இல்ல, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், அவங்க நடிக்கிறாங்க. நான் கண்ணால பார்த்ததும் காதால கேட்டதும் உண்மை. சரி சரி சரி, அதுக்கேன் டென்ஷன் ஆற? அதுவும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கு அந்த ஆனந்திக்கு. நமக்கே ஆட்டம் காமிக்கிறா அவளுக்கு. நான் என்ன ஆட்டம் காமிக்க போறேன்னு மட்டும் நீ பாரு. எனக்கு என்னமோ அவங்க உனக்காக தான் ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோன்னு தோணுது. உனக்கு எதுவும் அப்படி தோணலையா? ஒருத்தர் கண்ணு பார்த்தாவே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். நான் ஜட்ஜ் பண்றது 100% கரெக்டா தான் இருக்கும். அது என்னோட ஸ்பெஷல் நான் நம்புறேன். சரி, இவங்கள பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? அக்யூரேட்டா கணிக்க முடியல. சில நேரத்துல நீ சொன்ன மாதிரி நம்ம முன்னாடி நடிக்கிற மாதிரி தான் இருக்கு. சில நேரத்துல உண்மையிலே அஃபெக்ஷனேட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, அதுக்கு பூஜை ரூம் ரெடி பண்ண சொல்றியே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்னது இது? என்ன விளக்குல ஊத்துற ஸ்பெஷல் எண்ணெய்? என்ன ருத்ரா, அவங்களை கலங்கடி பண்ணி பார்த்தா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? ஏய், எனக்கு காமெடி பண்ணி எல்லாம் பழக்கம் இல்லை, ரவுடிசம் பண்ணி தான் பழக்கம். நேத்து அந்த ஆனந்தி என் தம்பியை பார்த்து என்ன சொன்னான்னு சொன்ன? கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்குன்னு சொன்னால. ஆமா, அது உண்மைனா அந்த உண்மைய இந்த எண்ணெய் வெளியே கொண்டு வரும். எப்படி? ஹலோ அக்கா, ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா இல்லைனாலும் உன்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்கேன், என்ன சொல்ல? நைட்டே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு விட்டுட்டேன். முக்கியமான விஷயம்னா நீ நைட்டே பண்ணிருக்க வேண்டியதானே? நீ எந்த நேரம் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். அதை விட என்ன ஆச்சு? அகல்யா சொல்லு, எனக்கு டென்ஷன் ஆகுது. அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாக்கா, அம்மாக்கு நேத்து நைட்டு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஐயோ, அப்புறம் நைட்டே ஃபோன் பண்ணல? நீ ஃபோன் பண்ணிருந்தா நான் உடனே வந்திருப்பேன்ல. ஃபோன் பண்ணா விழுந்தடிச்சு ஓடி வருவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் பண்ணல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனியா? இல்லக்கா. ஏன் டிலே பண்ற அகல்யா? முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதானே? அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வரலனாலும் நாம தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போகணும். இரு, நான் அங்க வரேன். இருக்க ஒரு நிமிஷம். என்ன? அம்மாவை நினைச்சு நம்ம கவலைப்பட்டா, அம்மா உன்ன நினைச்சு கவலைப்படுறாங்க. என்ன நினைச்சா? ஏன், எதுக்கு? என்ன நினைச்சு கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? அம்மாக்கு ராத்திரில இருந்து வலதுக்கன் துடிச்சிட்டு இருக்கு, அதனால
என்ன நினைச்சு ஏன் கவலைப்படணும்? அப்பா இறந்து போகும்போதும் அம்மாக்கு இப்படிதான் வளர்த்துக்கன்னு துடிச்சுதான். அந்த மாதிரி இப்பவும் நடக்க கூடாதது, நடக்கிறதுக்கான அறிகுறிதான் இப்படி வளர்த்துக்கன்னு துடிக்கிறது. ஆனந்தி இப்போ சந்தோஷமா வாழ்றாளா இல்லையான்னு தெரியல. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நைட்டெல்லாம் அம்மா புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியா? ஆமாங்க்கா, அந்த கவலையில தான் அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேக்கா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன் இங்கே. அது தெரிஞ்சா போதும், அம்மா ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் கூட போக வேணாம். சரி, நீ ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட ஃபோனை கொடு. அதோ கொடுக்குறேன். மா, அக்கா பேசுறா. குடு ஆனந்தி. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நைட் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு அகல்யா சொன்னா? ஆமாம்மா, லேசா வலிச்சது, மாத்திரை சாப்பிட்ட உடனே சரியாயிடுச்சு. அம்மா அப்படியெல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்க கூடாதுமா. எனக்கு ஒன்னும் ஆகாதுமா, என்ன நினைச்சு நீ பயப்படாத. ராத்திரியில இருந்து என் வலது கண்ணுதான் அடிக்கடி துடிச்சுக்கிட்டே இருந்தது. உனக்கும் மாப்பிளைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். அம்மா எனக்கு ஒன்னும் ஆகாது, நான் நல்லா தான் இருக்கேன். அது போதும் ஆனந்தி, நீ சந்தோஷமா இருக்கல்ல? இருக்கேம்மா. மாப்பிள்ள எங்க? குளிச்சிட்டு இருக்காருமா. சரிம்மா, பார்த்து பத்திரமா இருங்க. என்ன நினைச்சு நீ குழம்ப வேண்டாமா, நாங்க கேர்ஃபுல்லா தான் இருக்கோம். இந்த பாரு ஆனந்தி, உன் பேச்சு செயல் எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன, யார் கூடயும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க. என்ன? சரிம்மா. அப்புறம் நீயும் மாப்பிளையும் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பேர குழந்தைய சீக்கிரம் பெத்து கொடுத்துருமா. உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா. சரிம்மா. சரி, போனை வைக்கட்டுமா? ஆனந்தி, எனக்கு தல தோட்டி விட நிக்கிறியா? வரோன், ஆனந்தி கீழே வாங்க. அக்கா வரோம். அக்கா எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல, சீக்கிரம் ரெடி ஆகு. சரி, நீ கீழே போ. என்ன பெத்தவங்க எனக்கு அசோகன்னு பேர் வச்சிருக்காங்க, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கவலை இல்லாதவன் அர்த்தம். நானும் ரொம்ப நாளா அப்படிதான் இருந்தேன். இப்ப யார் கண்ணு பட்டுச்சோ, இப்ப கவலையே பட்டுக்கிட்டு. அது ஒண்ணும் இல்ல மாமா, நம்ம குடும்ப வழக்கப்படி காசி விஸ்வநாதர் கோவில் இருந்து வந்த எண்ணெயை ஊத்தி புதுசா கல்யாணம் ஆனவங்கள சேர்ந்து விளக்கேத்த சொல்லுவாங்க, அதுக்குதான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. தாக்ஷாயினி, நீ ஒரு விளக்குலயும் ஆனந்தி ஒரு விளக்குலயும் எண்ணெயை ஊத்துங்க. நீ வாங்கி ஊத்து. அனந்தி, நீ ஊத்துன அந்த எண்ணெயை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியும், காசி விஸ்வநாதன் கோயில இருந்து வந்திருக்கு. எங்களுக்காக அங்கிருந்து வர வச்சது ரொம்ப சந்தோஷம். வர வச்சது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு இருக்கிற ஃபார்மாலிட்டி எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் நான் சரியாக பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, ஆனந்தி எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவள் பண்ணுவாக்க.
அந்த ஃபார்மாலிட்டி என்னன்னு முழுசா கேட்டுட்டு சொல்லுங்க. என்னக்கா அந்த ஃபார்மாலிட்டி? இந்த விளக்கு ஏத்தும் போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அவங்க அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டியா இருக்கணும். அவங்க ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கணும். நானும் என் புருஷனும் அப்படிதான் இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா தானே இருக்கீங்க. நம்மளவிட தம்பி வருணும் ஆனந்தியும் அந்யோன்யமா தான் இருக்காங்க தெரியுமா? ஆமாமா, இதுல என்ன சந்தேகம்? நீங்க ரெண்டு பேரும் தானே சொல்றீங்க, அவங்க ரெண்டு பேரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களே. எங்களுக்குள்ள அப்படி ஒளிவுமறைவு எதுவும் இல்லக்கா. இல்ல, இது நம்ம குடும்ப சாஸ்திரம். அது மட்டும் இல்லாம எதுவா இருந்தாலும் நம்ம பெரியவங்க அர்த்தத்தோட தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. யாராவது புருஷங்க பொண்டாட்டி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஐதீகத்தை அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சா தானே அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மறைச்சு இந்த விளக்கை ஏத்துனா ஒரு உயிர் பலி ஏற்படும். ருத்ரா, என்ன ருத்ரா புதுசு புதுசா ஏதோ சொல்லிட்டு இருக்க, நிஜமாவா? ஆமாண்ணா, நான் உண்மைதான் சொல்றேன். அந்த உயிர் பலி பொண்ணு வீட்லயும் இருக்கலாம், இல்ல மாப்பிள்ள வீட்லயும் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வீட்டுல கண்டிப்பா நடந்தே தீரும். இவ்ளோ சிக்கல் இருக்கிற இந்த சம்பிரதாயம் எல்லாம் இப்ப தேவையாக்கா? தேவைதான் வருண், அதனாலதான் இவ்வளவு தூரத்துல இருந்து வர வச்சிருக்கோம். தாக்ஷாயினி அண்ணா, நீங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா தானே இருக்கீங்க? ஆமா, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, அப்போ நீ என்ன ஊத்துன விளக்குல நீங்க ரெண்டு பேரும் விளக்கேத்துங்க. நாங்க மனசு ஊத்து தானே வளர்ந்துட்டு இருக்கோம், தாராளமா ஏத்துறோம். ஏத்து தாச்சாயி. வருண், இப்போ நீங்க போய் ஏத்துங்க. எங்க கிட்ட கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவங்களும் அன்யோன்யமா இருக்காங்களான்னு கேளுங்க. அவங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை இருக்க போது? அவங்களும் சந்தோஷமா தான வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அவங்க அவங்க வேலையை மட்டும் பாத்துட்டு இருந்தா போதும்னு சொன்னேன். என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள ஒளிவு மறைவு எதுவும் இல்லையே. அப்படி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. அப்பா இறந்து போகும்போதும் அம்மாக்கு இப்படிதான் வளர்த்துக்கன்னு துடிச்சுதான். நடக்க கூடாதது நடக்கிறதுக்கான அறிகுறி தான் இப்படி வளர்த்துக்கன்னு துடிக்கிறது. என்ன ஆனந்தி, நீ ஏதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. ஏன், நீங்க அந்யோன்யமா இல்லையா? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா ஓபனா சொல்லிடு, இல்லனா ஒரு உயிருக்கே ஆபத்தாயிடும். இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியே அமைதியா நிக்கிற, வந்து விளக்கேத்து. ஆனா ருத்ரா சொன்னதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பொய்யா நடிச்சு மட்டும் இந்த விளக்கை ஏத்திடவே கூடாது. ஏன்டா சைனி, ஏன் சும்மா அவங்களை பயன்படுத்திட்டு இருக்க? நம்மள மாதிரி தானே அவங்களும். இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அன்யோன்யமா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அப்புறம் தயங்குறாங்க, ரெண்டு பேரையும் சேர்ந்து விளக்கேத்த சொல்லுங்க. வந்து ஏத்துங்க. வந்து ஏத்த ஆனந்தி. போ ஆனந்தி, போய் விளக்கே.
ஆனந்தி விலக்கேத்துமா? தாச்சா நீ வத்தி வீட்டு எடுத்துக்கொடு. ரெஸ்ட் எடுத்துக்கோமா போமா. ஆனந்தி பாரு பாத்து. டேய் போடா போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றா போடா. மதவா வா. சரிப்பா